ஜென்ரலைஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் 500 கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ திரும்ப 500 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 500 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாட்ச் பண்ணுங்கள். பூமிக்கு வரும் புறவுதாக கதைகளை தடுப்பது ஓசோன். ஸ்டெர்ன் கேமா சிற்பியில் சூழலில் காணப்படுவது கிளிக்னின். முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்க பயன்படுவது இன்குபேட்டர். சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கோள் வந்து ப்ளூட்டோ. பாலில் உள்ளதை விட அதிக கால்சியம் உள்ள காய்கறி வெங்காயம். அயோடின் நம் உடலில் எந்த பகுதியில் உள்ளதுன்னா தைராக்சின். பாம்புக்கு எத்தனை நுரீரல்னா 9, மொத்தம் வந்து பாம்புக்கு 1 தான் இருக்குது. பாம்புக்கு போன் டெஸ்டில் இதுக்கும் 2 பார்த்துருக்கோம், 2 நுரீரல்னு. பாம்புக்கு வந்து 1 தான் இருக்குது. சிரிக்கும்போது நம்ம உடலில் எத்தனை தசை நாட்கள் இயங்குகின்றன? சிரிக்கும்போது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17 தசை நாட்கள் வந்து இயங்குகின்றன. திராட்சை புளி போன்றவற்றில் அடங்கிய அமிலம் டாட்டாரிக் அமிலம். மனித உலையை எக்ஸ்ரே எடுக்கும் கருவியின் பெயர் வந்து என்செஃப்ளோரோகிராஃப். முன்னும் பின்னும் பறக்கும் சக்தி படைத்த பறவை வந்து ஊங்காரக்குருவி. ரப்பரை பதப்படுத்த உதவும் அமிலம் வந்து ஃபோர்மிக் அமிலம். எல்லா கண்டங்களிலும் எல்லா தட்பவெப்ப நிலைகளிலும் வாழக்கூடிய விலங்கு பார்த்திங்கன்னா நாய் தான். குளிரோ மழையோ வெயிலோ எல்லாத்துலேயும் வந்து தாங்குவோம். அந்த நாய் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது, நாய்க்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது. நாய் வந்து மிகச்சிறிய இதயம் கொண்ட பிராணி வந்து சிங்கம். சிங்கம் உருத்தான் பெருசானா அந்த இதயம் வந்து வச்சுதான் இருக்கும். சிங்கம் கால்நடை உற்பத்தி முதலிடம் வைக்கும் நாடு வந்து இந்தியா. ஜிகே ஜென்ரல் நாலேஜ் பார்த்துட்டு இருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா எக்ஸாமும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி 500 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அறிவினத்தை கண்டுபிடித்தவர் ஹோலர். தைராய்டு நோய்களை குணப்படுத்தும் உலோகம் டெலூரியம். பழத்தின் இனிப்பிலிருந்து பெறப்படும் சர்க்கரை நோய் வந்து மெனோசாக்ரேட்டு. வெங்காயத்தில் அதிகமுள்ள விட்டமின் பி. பூமியின் போர்வையாக செயல்படுவது வாயுமண்டலம். எய்ட்ஸ் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1980. கண்கள் இருந்தும் பார்வையற்ற பிராணி வவ்வால். வவ்வால் வந்து பார்வையில் பார்வையற்ற பிராணி, அது பார்க்க முடியாது. வவ்வால் பனிக்கட்டி மேல் வளரும் தாவரம் கிரையோஃபைட்ஸ். ஒட்டகச்சிவிங்க எந்த அறிவியல் குடும்பத்தைச் சேர்ந்தது? ஜிராஃபிடே. மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு அன்வில், காது எலும்பு. அலைநீளம் அதிகம் உள்ள வண்ணம் சிவப்பு. விட்டமின் மிக அதிகமாக காணப்படுவது கனிகள், காய்கள். மின்சாரத்தை கடத்தாத உலோகம் பெஸ்மத்து. தாவரியலின் தந்தை என போற்றப்படுபவர் தியோபர்டேஸ். சூரிய குடும்பத்தில் மிகச்சிறியதும் கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் வந்து மிகச்சிறியது குடும்பத்தில் சிறியது கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட கோள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ. மிக பெரிய வால்மீன்கள் வந்து ஹோம்ஸ். உலகின் மிகச்சிறிய உயிரினம் நுண்ணுயிரி. வைரஸ். தாவரங்களுக்கு உயிரொன்று என்று கண்டறிந்தவர் யாருன்னா டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஷ். மனித முதுகில் உள்ள எலும்பு பிணைப்புகள் எத்தனை? 26. ரிது சம்ஹாரம் என்ற கவிதை நூல் எழுதியவர் காளிதாசர். ரிது சம்ஹாரம் என்ற கவிதை நூல் எழுதிய வந்து காளிதாசர். பரபோதா சந்திரோதயம் என்ற நூல் எழுதிய வந்து கிருஷ்ணா மிஸ்ரஸ். பிரித்வி சாராசோ கவித்து எழுதியவர் சாந்த் பர்தையா. கஜரோகவில் பிரம்மாண்டமான கோயிலை கட்டியவர் சந்தலேகர். சூரிய கடவுள் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்து கொனரக். ஸ்தம்பம் எனப்படுவது வெற்றி கோபுரம். முதலாம் போச சமஸ்கிருத கல்லூரி அமைத்த இடம் தாரா. விசா சட்டம் எந்த ஆண்டு யாரால் கொண்டுவரப்பட்டது? 1973. இந்தியா பார்த்தீங்கன்னா இந்திரா வாங்க. யாரால் கொண்டுவரப்பட்டது விசா சட்டம்? இந்திரானா இந்தியா நான் வச்சுங்க, இந்திரா காந்தி நான் வச்சுங்க, இந்திரா காந்தி நான் வச்சா இந்திரா. பேர் மராத்தியர் காலத்தில் பட்டேல் என்பது எதை குறிக்கும்? கிராம நிர்வாகி. லாக் பக்ஷா என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் குத்புதீன் ஐபக். லாக் பக்ஷா என்ற சிறப்பு பெயர் பெற்ற வந்து குத்புதீன் ஐபக்கு. செங்கிஸ்கான் ஒரு மங்கோலியர். 48 குழுவை உருவாக்கியவர் இல்துத்மிஷ். மத்தியில் முதலாவது கூட்டணி அரசை உருவாக்கியவர் மொராஜி தேசாய்.
தமிழக சட்டசபை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1937 ஆண்டு. தமிழகத்தில் எத்தனை ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளன? மொத்தம் 18. காற்றின் திசைவேகம் காணப்படுவது அனிமோமீட்டர். வளிமண்டல அழுத்தம் காணப்படுவது பாரோமீட்டர். ஒரு பொருளின் முப்பரிமாண படத்தை முப்பரிமாண அந்த முக்கோணமான இருக்கும் அந்த முப்பரிமாண படத்தை காட்டுவது எதுனா ஸ்டீரியோஸ்கோப். மாலுமிகள் திசையை அறிய பயன்படுத்தும் கருவி என்ன கருவி யூஸ் பண்ணி திசை அறிய பயன்படுத்தினாங்கன்னா காம்பஸ். காம்பஸ் தானியங்க மூலம் செய்தியை அனுப்பவும் தந்தி தகவலை செலுத்தவும் பயன்படும் கருவி டெலிபிரிண்டர். எதிரில் வரும் விமானத்தை அறிய பயன்படுவது ரேடார். விமானத்தை அறிய பயன்படுவது ரேடாங்கிறாங்க. இதய துடிப்பு மற்றும் நுரையீரல் இயக்கம் காணப்படுவது செதஸ்கோப். நுண்ணிய பொருட்களை பெரிதுபடுத்தி பார்க்க பயன்படுவது மைக்ரோஸ்கோப்பு. துருத்துள்ள பொருட்களை தெளிவாக பார்க்க பயன்படுவது டெலஸ்கோப். நுண்ணிய பொருட்களை பெரிதுபடுத்தி பார்க்க பெரிதுபடுத்தினா அதிகமாக வியூ படி பார்க்கலாம் பெருசாக, அது மைக்ரோஸ்கோப்பு. இப்போ தூரத்துள்ள பொருட்களை தூரத்தில் வந்து அதிக பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து தெளிவாக அக்யூரேட்டாக பார்க்க பயன்படுவது பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப். காந்த புலங்களை அறிய பயன்படுவது மேக்னட்டோமீட்டர். கடல் பயணத்தின் நேரத்தை துல்லியமாக அளக்க பயன்படுவது குரோனோமீட்டர். மனித உடலில் உள் உறுப்புகளை காண பயன்படுவது எண்டோஸ்கோப். கடல் மட்டத்திலிருந்து உயரம் காண பயன்படுவது ஆல்டிமீட்டர். இரத்த அணுக்கள் எண்ணிக்கை அறிய பயன்படுவது ஹீமோசைட்டோமீட்டர். மிக தொலைவுள்ள இடத்தின் வெப்பநிலை அறிய பயன்படுவது பைரோமீட்டர். இந்தியாவில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1956. கீதம் வாத்தியம் ரெண்டும் சேர்ந்தது எதுனா சங்கீதம். சங்கீதம் சுதந்திர இந்தியாவின் மாநிலங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்திய மாநிலங்களில் சூரியனின் பூமி என அழைக்கப்படுவது உதய சூரியன் பூமி என்று அழைக்கப்படுவது அருணாச்சல பிரதேசம் இந்த ஸ்டேட் தான். நெக்ஸ்ட் மொழிவாரி பிரிவினைகளில் முதலாக உருக்கொண்ட மாநிலம் ஆந்திர பிரதேசம். தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேசம். புவனேஸ்வர் எந்த மாநிலத்தின் தலைநகர்? புவனேஸ்வர் எந்த மாநிலத்தின் தலைநகர்னா ஒரிஷா. மத்திய நெல் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் வந்து கட்டக் ஒரிஷா. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என புகழப்படும் மாநிலம் கர்நாடகம். வைரங்களின் நகரம் என அழைக்கப்படுவது சூரத்து. மிக அதிகமான கடற்கரை பகுதி கொண்ட மாநிலம்? அதிகமான கடற்கரை இருக்குது இந்த ஸ்டேட்டில், ரொம்ப அதிகமாக இருக்கும் கடற்கரை. குஜராத். ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவக்காலம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று. சிறுவனக்கலை என்பது இசை. ஆப்பிள் காட் என்ற நூலை எழுதியவர் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸா. இந்திய அரசியலமைப்புக்கு முகப்புரை வழங்கியவர் ஜவஹர்லால் நேரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் உள்ள இடம் வந்து இங்கிலாந்து. கபலீஸ்வரம் சிவன் ஆலயம் இங்குள்ளதுனா மயிலாப்பூர். கும்பகோணத்தின் தென்புறம் பாயுமாறு அரசிலாறு. இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் தராசுரம். முத்துராமலிங்க தேவருக்கு சிலை நிறுவிய இடம் வந்து சென்னை. நெக்ஸ்ட் ஜப்பானிய வணங்கும் பறவை வந்து ஜப்பானியர் அவங்க வணங்கும் பறவை கொக்கு. கொக்கை வந்து வணங்குறாங்க கொக்கு. உதய மார்த்தாண்டம் பறவை சரணாலயம் உள்ள இடம் உதய மார்த்தாண்ட பறவை சரணாலயம் உள்ள இடம் வந்து திருவாரூர். பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க சட்டம் இயற்றிய ஆண்டு 1972. தமிழ்நாட்டில் கோடிக்கரை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாகப்பட்டினம். அக்பர் குஜராத்தை வென்றதின் நினைவாக கட்டப்பட்ட நுழைவாயில் புலந்தல் வாஜா. அல்மோரா சிறை உள்ள இடம் உத்தராஞ்சல். அங்கமும் வேதமும் என்ற தேவாரத்தின் பண் வந்து நட்டப்பாடை. கைதகை பயன்படுத்தி குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முறையை கண்டுபிடித்தவர் எட்வர்ட் ஹென்ரி. டாக்டரேட் பட்டம் பெற்ற ஒரே அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன். உலகில் மிகப்பெரிய அகலமான நதி மிசிசிபி. நதி வந்து மிசிசிபி. ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஒன்றியமைக்கப்பட்ட ஆண்டு 1870. இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து கார்பின் ஆஸ்டின். கங்கை ஆற்றின் பிறப்பிடம் கங்கோத்ரி. இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பனி உருவிடம். மேற்கித்திய இடையூறுகளால் மழை பெறும் இடம் வந்து பஞ்சாப்.
எக்ஸ் வறண்ட நிலப்பகுதியில் காணப்படும் மண் வந்து பாலை மண். பருத்தி என்பது பணப்பயிர். பருவ காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பருவ காற்று வந்து இலையுதிர் காற்று என்று அழைக்கப்படுகிறது. மோனோசைட் மணலில் காணப்படும் தாது யுரேனியம். மோனோசைட் மணலில் காணப்படும் தாது யுரேனியம். நெல் அதிகமாக விளையும் மண் வந்து வண்டல் மண். பார்த்து இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துருக்கோம். மண் வகையில் வந்து பார்த்துருக்கோம் வண்டல் மண் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேயிலை காஃபி பயிர் அதிகமாக விளையும் இடம் வந்து மலைச்செல்விகள். மலை வந்து அதிகமாக விளையும். வறட்சியில் வளரும் பயிர் வந்து திணை வகை. கனிமூலத்திற்கு புகழ் பெற்றது சோட்டா நாகூர். பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்காக 5 அம்ச கொள்கைகள் வந்து பஞ்சசீலம் சொல்கிறாங்க. அணு ஆயுத தடைச்சட்டம் கையெழுத்திட்ட ஆண்டு 1963. ஒரு திடப்பொருள் வந்து நேரடியாக வாயுநிலைக்கு மாற்றப்படுவது பதங்க மாதல் சொல்கிறாங்க. பதங்க மாதல் திடப்பொருள் வந்து நேரடியாக வாயுநிலைக்கு மாற்றப்பட்டால் அது வந்து பதங்க மாதல் சொல்கிறான். பதங்க மாதல் பேக்கிங் பவுடரில் கலந்துள்ள கலவை வந்து சோடியம் பை கார்பனேட்டும் டாட்டாரிக் அமிலம். நீரில் கரைக்கப்படும் பொழுது ஹைட்ரஜன் அயனியை கொடுப்பது அமிலம். தாது பொருட்களிலிருந்து பெறப்படும் அமிலம் வந்து கனிம அமிலம். கனிம அமிலங்கள் தீயணுக்கும் கருவியில் பயன்படுவது சோடியம் பைகார்பனேட் NaHCO பைகார்பனேட். பொட்டாசியம் நைட்ரேட்டின் பொது பெயர் நைட்டர். நைட்ரேட்னா நைட்டர். பச்சை விட்ரியால் பச்சை துத்தம் என்பது ஏற்றப்பட்ட ஃபெரஸ் சல்ஃபேட்டு. பாதிச்சந்து என்பதன் வெதிப்பெயர் ஏற்றப்பட்ட ஜிங்க் சல்ஃபேட்டு. பார்த்து இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அகச்சிவப்பு கதிரிகளை அதிகமாக இருப்பது அகச்சிவப்பு புறவுதாரம் பார்த்துருக்கோம். அந்த அகச்சிவப்பு கதிரிகள் வந்து அதிகமாக இருப்பது தண்ணீர். மாலுமிகளின் இசை காட்டி ஊசி என்ற ஊசி இசை காட்டி ஊசி எந்த உலோகத்தில் ஆனது? எந்த உலோகத்தில் ஆனதுங்கிறாங்க. காந்தமாக்கப்பட்ட இரும்பு. இன்சுலின் கண்டுபிடிப்பட்ட விஞ்ஞானி பாண்டிங். கம்பளிக்காக வளர்க்கப்படும் ஆடுகளின் பெயர் வந்து மரினோ. தோலில் நச்சுப்பொருள் சுரப்பிகள் உள்ள விலங்கு தேரே. டெப்ளான் என்பது பாலித்தெட்ரோ புளோரோ எத்திலீன். வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை நடுநிலையாக்க செய்து அமிலத்தன்மை வந்து நடுநிலையாக செய்து அஜினு குழாய்கள் நீக்குவது சோடியம் பைகார்பனேட். பாக்டீரியா இனப்பெருக்க முறை வந்து இரு சம பிளவு முறை. பாக்டீரியாக்களை இரு சம பிளவு முறை. மரபு பொறியியல் நகர் பெருக்கம் செய்யும் கடத்தியாக செல்படுவது பிளாஸ்மிட். செல்லை சுற்றி கசைகளை கொண்ட பாக்டீரியம் பெரிட்ரேக்கஸ். ரைபோசியம் என்பது கூட்டுயிரி பாக்டீரியம். இரண்டு உட்கருக்களை கொண்டது பாரமிசியம். தாவரங்கள் திரவ நிலையில் உணவை எடுத்துக்கொள்வதை எவ்வாறு அழைக்கப்படுவது? ஹலோபைட்டிக். தாவரங்களை சேமிப்பு உணவு என்பது தரசம் ஸ்டார்ச்சுங்களா. விலங்குகளின் உணவூட்ட முறையை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரஜீவி. திறந்த விதையுடைய மூடப்பட்ட தாவரம் ஏன் பாட்டி பார்த்துட்ருக்கோம். திறந்த விதையுடைய மூடப்படாத தாவரம் ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் பாருங்க. அது வந்து திறந்த விதையுடைய மூடப்படாத தாவரம் ஜிம்னோஸ்பம். திசு நிலையற்ற ஒரு செல்வீடி புரோட்டோசோவா. யூக்ளினாவின் உணவூட்ட முறை தாவர முறை. ஈரடுக்கு உயிர்கள் எனப்படுவது குளியுடலிகள். தட்டை புளிப்பு விலங்கின பெயர் வந்து பிளாட்டி ஹெல்மின்டஸ். வளர்ந்திசை புழுக்களின் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுதுன்னா தோல் அல்லது செவிழ்கள் மூலமாக சுவாசம். மீனின் இதய அறை எத்தனை பாகங்களை கொண்டது? 2. கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஹென்றி பெக்குரல். செல்லின் அமைப்பை கண்டறிந்தவர் ராபர்ட் ஹூக்கு. தொலைபேசியை கண்டுபிடித்தவர் கிரகாம்பல். ஜெட் விமானத்தை கண்டுபிடித்தவர் பிராங்க் விட்டில். தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் தொலைபேசி கிரகாம்பல். தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஜெயல் ஃபேடு. அம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர். எட்வர்ட் ஜென்னர். டைனமைட்டை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபர்ட் நோபல். வெளிநாய்கடிகளுக்கு மருந்து கண்டுபிடித்தவர் லூயி பாய்ஸ்டியர். பாக்டீரியாவை கண்டறிந்தவர் ஆண்டன் வான் லூயுவன் ஹூக். குவாண்டம் கொள்கை கண்டறிந்தவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாண்டம் கொள்கை கண்டறிந்தவர் மார்க்ஸ் பிளாங்க். எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் ராண்டல். புரோட்டானை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு.
நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். தெர்மோமீட்டரை கண்டறிந்தவர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹோட்டு. ரேடியோவை கண்டறிந்தவர் மார்கோனி. முட்டையிடும் பாலூட்டிகள் இரும்பு திணி பிளாடிபஸ். பார்வைப்பண்ணிலை கொண்ட உயிரினம் பறவைகள். செல்லின் சுவாச நுண்ணுறுப்புகள் என்றழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. காட்டு மரத்தின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவது தேக்கு. கிரிக்கெட் மட்டை தயார் செய்யப்படும் மரம் வில்லோ மரம். இந்த வில்லோ மரத்தை யூஸ் பண்ணி தான் இந்த கிரிக்கெட் மட்டை வந்து தயார் பண்ணுறாங்க. கார்போஹைட்ரேட்டுகளை மிக அதிகம் கிடைப்பது செல்லுலோஸ். உணவு செய்மானத்துக்கு உதவுவது ஹைட்ரோகுளோரிக் அமிலம். புகையும் கந்தக அமிலம் என்பது ஒலியம். ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுத்துவது ஃபார்மிக் அமிலம். ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுத்து ஃபார்மிக் அமிலம் யூஸ் பண்ணி கெட்டி பண்ணுறாங்க. ஃபார்மிக் அமிலம் மிளகாய்க்கு காரச்சுவை வழங்கும் வேதிப்பொருள் வந்து காப்சைன். லஞ்சம் வாங்கும் அதிகாரியை பிடிக்க ரூபாய் நோட்டில் தரப்படும் வேதிப்பொருள் வந்து பினோப்தலின். தண்ணீர் சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் மிக முக்கிய வாயு குளோரின். இயற்கை எரிவாயுவில் பெரும்பான்மையாக அடங்கியிருக்கும் வாயு இயற்கை எரிவாயுல மீத்தேன். எந்திர சக்தியை பய மின்சக்தியாக மாற்றும் கருவி ஜெனரேட்டர். மின்னல் ஒரு மின்சார குவியல் என்று நிரூபித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். கிழக்கின் ட்ராய் என்று அழைக்கப்படும் தமிழக நகரம் செஞ்சிக்கோட்டை. தமிழகத்தில் இயற்கை ரப்பர் உற்பத்தி செய்யும் ஒரே மாவட்டம் கன்னியாகுமரி. இயற்கை ரப்பர் உற்பத்தி செய்யும் மாவட்டம் கன்னியாகுமரி. காந்தியடிகளால் கதர் தலைநகரம் என்று சிறப்பிக்கப்பட்ட நகரம் வந்து திருப்பூர். கதர் தலைநகரம் என்று சிறப்பிக்கப்பட்ட நகரம் திருப்பூர். தமிழகத்தில் சைமன் குழு பொருட்களிப்பு கூடத்திற்கு தலைமையேற்றவர் சத்தியமூர்த்தி. நில் சிலை சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம் வந்து சென்னை. சென்னை சுதேசி சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் 1952. எதிரணிய உப்பு சத்தியாகிரகத்தை துவக்கி வைத்தவர் ராஜாஜி. உப்பு சத்தியாகிரகத்தை துவக்கி வைத்தவர் ராஜாஜி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது என்ற பாடலை இயற்றியவர் நாமக்கல் ராமலிங்க பிள்ளை. சுதேசி இயக்கத்தை சென்னை மாகாணத்தில் முன்னின்று நடத்தியவர் பாபு சிதம்பரம் பிள்ளை. சுதேசி இயக்கம்னா சிதம்பரம் பிள்ளை தான். வஉ சிதம்பரம் பிள்ளை. வேலூர் புரட்சி நடைபெற்ற நாள் 1806 ஜூலை 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வெறிநாய்க்கடிக்கான மருந்து தயாரிக்கப்படும் பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அமைந்துள்ள மாவட்டம் வந்து நீலகிரி. இந்திய புரட்சியின் தாய் என்று சிறப்பிக்கப்பட்டவர் விகாஜி காமா. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. தேசிய காங்கிரஸ் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் பிரிவுக்கு தலைமையேற்றவர் கேப்டன் லட்சுமி செகல். தமிழகத்தில் அன்னிபெசன் எனப்படுபவர் யாருன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர். அலைநிலத்தின் அழகு ஆம்ஸ்ட்ராங். மின் தேக்கு திறனின் அழகு பேரட்டு. அழுத்தத்தின் அழகு பாஸ்கல். வெப்ப ஆற்றலின் அழகு கலோரி. ரேடியோ அலைகளை எவ்வாறு கணக்கிடப்படுவது ஹெர்ட்ஸு. ஒளியின் அளவுகளை கண்டறியப்படுவது டெசிபல். ஒளியின் அளவுகளை கண்டறியப்படுவது டெசிபல். திருப்புத்திறன் அழகு நியூட்டன் மீட்டர். வெப்ப ஈர்ப்பு திறன் அழகு ஜூல் கெல்வின். தன் வெப்ப ஈர்ப்பு திறன் அழகு ஜூல் கிலோகிராம். மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு வோல்ட்டு. ஆற்றின் அழகு ஜூலு. விசையின் அழகு நியூட்டனு. மின்தடையின் அழகு ஓம். மின்திறனின் அழகு வாட். புத்த பூர்ணிமா கொண்டாடுபவர்கள் வந்து யாருன்னா புத்த மதத்தினர். ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது இசை மற்றும் நடனம் தான் ரெண்டுமே. ஒரு பொருளை முழுவதுமாக பயன்படுத்துவோர் யாருன்னா நுகர்வோர். தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அக்டோபர் 12, 2005. உலக நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுவது மார்ச் 15. நுகர்வோரின் மகா சாசனம் எனப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். தெலுங்கு தேசம் எனப்படுவது மாநில கட்சி. எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து கேபினட் அமைச்சர். இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு. தேர்தலில் போட்டுட்டு தேவையான வயது 25. அப்போ 25. மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு மாடல் மன்றம். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்டவர் லாலா
லஜபதி ராய், லாலா லஜபதி ராய். பார்லிமெண்டில் இரண்டு கூட்டத்தொடர்களுக்கிடையே உள்ள அதிகபட்ச இடைவெளி எவ்வளவு மாதங்கள்? 6 மாதங்கள். நிதிக்குழு சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுவா? நிதிக்குழு 5. இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம். சாந்தி பிவி ஆட்சி புரிந்த இடம் அகமது நகர். ஆங்கிலோ பார்லிமெண்டில் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஜூலை 1947. நெக்ஸ்ட், அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் சர் சையது அகமது கான். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து ராசசிம்மன். கோவை கைப்பற்றியவர் அல்புகர். பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்குபெற்ற ஆண்டு 1924. 1828 நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்தை நிறைவேற்றியவர் வந்து லெட்டன் பிரபு. நெக்ஸ்ட், நாரோரா அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடம் வந்து உத்தரப்பிரதேசம். நாரோரா உத்தரப்பிரதேசம். முதல் செயற்கை துணைக்கோளை நிலை விண்ணில் ஏவிய நாடு ரஷ்யா. தலக்கோணத்தின் அழகு ரேடியன். சூரிய ஒளி பூமியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம், சூரிய ஒளி இருக்குல்ல அந்த பூமி வந்து அடைய எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 8.3 நிமிடம் தான். வளிமண்டலத்தில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளவு? நைட்ரஜன் 78%. பூமியின் கெட்டியான மேற்பரப்பின் பெயர் என்ன? கிரஸ்ட். நட்சத்திரங்கள் எந்த வாயுக்களும் ஆனவை? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஒரு குதிரை என்பது 746 வாட்டு. நெக்ஸ்ட், நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலநிறுத்த பயன்படுத்துவது நீல பச்சை பாசி. நெக்ஸ்ட், பொருளை வட்டப்பாதையில் இயக்க வைக்க தேவையான விசை. வட்டப்பாதையில் இயக்க தேவையான விசை வந்து மைய நோக்கு விசை. நெக்ஸ்ட், இந்திய விண்வெளி திட்டத்தினை தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் விக்ரம் சாராபாய். அப்துல் கலாம் கிடையாது, விக்ரம் சாராபாய். முதல் இந்திய செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா. வருஷம் 1975. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோ தலைமையகம் உள்ள இடம் வந்து பெங்களூர். 5 ஆண்டு திட்டங்களை விடுதலாக செயல்படுத்திய நாடு ரஷ்யா. இந்தியாவில் திட்டமிடுதலின் முக்கிய நோக்கம் சமூக நிதியுடன் கூடிய வளர்ச்சி. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமாக்கப்பட்ட நாள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1949 ஜனவரி 1. உலகின் மிகப்பெரும் பங்குச்சந்தையான நியூயார்க் பங்குச்சந்தையின் தலைமை நிலையம் வால் ஸ்ட்ரீட். அண்டார்டிகா மற்றும் கடல் ஆராய்ச்சிக்கான தேசிய மையம் அமைந்துள்ள இடம் வந்து கோவா. இந்தியா தியாசா பிக்கல் சொசைட்டிற்கு வடிவம் கொடுத்தவர் வந்து அன்னி பெசன்ட். இந்தியா முழுவதும் தொடர் ஆய்வுக்கூடங்களை நிறுவியவர் வந்து சாந்தி ஸ்வரூப் பட்நகர். மின்னியல் தலைநகர் என அழைக்கப்படுவது பெங்களூர். ராஜ்யசபா லோக்சபாவுடன் 70 சமமாக அதிகாரம் பெற்றுள்ளது இது சட்டத்திருத்தம். மாநிலத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரம் பெற்றவர் கவர்னர் தான். ஆயிரத்தி 1994 பாலஸ்தீன் விடுதலை இயக்கத்தின் தலைவர் பாசா அராபத். சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து மார்ச் 8. ஆந்திர மாநிலத்தின் ஃபேமஸான நடனம், பிரபலமான நடனம் வந்து குச்சிப்படி. மஞ்சள் நாகரிகம் என்றழைக்கப்படுவது சீன நாகரிகம். உலகின் முதன்முதலாக காகித கரன்சியை பயன்படுத்திய நாடு சீனா தான். ராஜகிரகம் என்னும் புதிய நகரை உருவாக்கியவர் பிம்பிசாரர். தமிழ் கூடல் என்றழைக்கப்பட்ட நகரம் வந்து மதுரை. இம்பார்ட்டன சேர மரபை பற்றி கூறும் நூல் வந்து சேர சோழ பாண்டியனுக்கு. இப்போ சேர மரபை பற்றி கூறும் நூல் வந்து பதிற்று பத்து. இந்தியாவின் ரெண்டாவது பெரிய உப்பு உற்பத்தி மையம் வந்து தூத்துக்குடி. இந்தியாவின் ரெண்டாவது பெரிய உப்பு உற்பத்தி மையம் வந்து தூத்துக்குடி. சுதந்திர இந்தியாவின் இணைந்த முதல் சமஸ்தானம் புதுக்கோட்டை. தென்னிந்திய எக்ஸ்போர்ட் என சிறப்பிக்கப்படுவது திருநெல்வேலி. மாவட்டம். பழங்கற்கால மனிதனின் முக்கியத்துவம் வந்து வேட்டையாடல்.
வேட்டையாடு.